ஹாய் ஃப்ரெண்ட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு அரை கிலோ அயில மீனில் தான் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். உங்களுக்கு அரை கிலோவுக்கு ஒரு 6 மீன் நிற்குது. அதுக்கு தேவையான பொருள் ஒரு 10 பூண்டு பல், 2 வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, ஒரு முருங்கை எடுத்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழம்புல, மீன் குழம்பு பார்த்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மிளகாத்தூள், புளி ஒரு எலுமிச்சஞ்சி சைஸில் புளி எடுத்துக்கோங்க, போதும் அரை கிலோ மீனுக்கு. ஒரு 4 தக்காளி, எண்ணெய், இதுக்கு தேவையான பொருள் அவ்வளோதான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸ்டவ் பற்ற வச்சு சட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நிறையா ஊற்றிடுங்க, அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கடுகு, வெந்தயம், வெங்காயம் போட்டுக்கோங்க. கடுகு, வெந்தயம், வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு போட்டாச்சு, அதுலேயே நல்லா வதங்கட்டும். நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. அப்போ தான் எந்த ஒரு குழம்புக்குமே வெங்காயமே நல்லா வதங்காது, நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ப்ரௌன் ஆகட்டும், நல்லா வெங்காயம் வதங்குற டைமில் நம்ம புளியும் தக்காளியும் ஒன்றா போட்டு கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி வச்சாச்சு, வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வெங்காயம் நல்லா இதுவாகிடுச்சு, அதில் நம்ம வந்து முருங்கை போட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தக்காளியும் புளியும் போட்டு ஒன்றா கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஊற்றிக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழையும் அதிலே போட்டுக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள், மஞ்சத்தூள் போட்டாச்சு. சால்ட்டு, சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க, பார்த்துட்டு போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டாச்சு, நல்லா கலக்கி விட்டு நல்லா குழம்பு நல்லா கொதிக்கிட்டோம். இதுக்கு தேவை உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. இது சின்ன பசங்க, புதுசாக செய்கிற பசங்க கூட இந்தமாதிரி செஞ்சால் நல்லா செய்யலாம். நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக பண்ணிங்கன்னா நல்லாவே இருக்கும், கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. இது பாருங்க, குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு. இந்த டைமில் மீன் எடுத்து போட்டுக்கலாம். மீன்லாம் போட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும், மீன் வெந்துடும். ஓகே, மீன் போட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இல்லை லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு பெப்பர் ஒரு ஸ்பூன் போடுங்க. போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லது, கவுச்சி வாசம் நல்லா இருக்காது. பெப்பர் போட்டேன், நான் சொன்ன மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்லாவே இருக்கும். முருங்கைக்காய் வந்து மீன் குழம்பு முருங்கைக்காய் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்காய்க்கு வந்து மீனுக்கும் ஓகே. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. என் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.